पिता कुमार परिशुद्धावे नामத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளையிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை சமூகத்திலே ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த நல்ல நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளின் ஆராதனை வேளையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், சிபிக்க போகிற ஜெபங்கள், வாசிக்க போகிற வேத பகுதிகள், தியானிக்க போகிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த ஆராதனையின் மூலமாய் உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ கர்த்தரங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரையும் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனையிலே எங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 18வது பாடலை நாம் பாடுவோம். சீர்மிகு வான்பூவி தேவா ஸ்தோத்திரம் என்கிற பாடல். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுடைய ஆகாரத்துகளும் தாரும். எங்களுக்கு உரதமாய் குற்ற செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் திமின் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். உட்கார்வோம். திருமறை பகுதியை நாம் வாசி கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன்
பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாடல்கள் மூலமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு பாடி ஆண்டவரை பாடி ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கண்களை மூடி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்த பொழுது ஆண்டவருடைய கோடும் தடியும் உடைய சத்திய வசனமும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜபமும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேய்ச்சி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராயிருக்கிறீரே, என் வாழ்க்கையிலே நீர் வல்லவராயிருக்கிறீரே. எங்களை சுற்றி வந்த எத்தனையோ விதமான வியாதிகள் பலவீனங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இதுவரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை சோதனைக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் பாடுவே, புது பாட பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே, எமினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம்
நல்லவரே மகி ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே நித்திய பிதாவே சர்வ வல்லமை உள்ளவரே மகி ஸ்தோத்திரம் ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் இதுவரை ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற சேரா மீன்கள் பேரு மீன்கள் மத்தியிலே இதோ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் புகழப்படத்தக்கவரே துதிக்கிறோம் 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 ஆண்டவரே நீரே நல்லவர் நீரே பெரியவர் நீரே போதுமானவர் உம்முடைய நாமத்திலே நாங்கள் நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நீரே புகழப்படத்தக்கவர் எல்லா துதிக்கும் பாத்திர எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீரே பாத்திர ஆகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக உம்முடைய திருவசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவரே எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் உள்ள பிரியங்கள் எல்லாம் கழி கூறும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரே எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நீர் பெருகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் உங்களுடைய சன்னிதானத்தில் அடங்கி இருக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை போரகர் அருள் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள் நாம் ஜெப சிந்தையோடு கூட காத்திருப்போம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக ஆமென் உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தருடைய பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் நான் வாழ்த்துகின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு தம்முடைய சீஷருக்கு தம்மை 12 முறை தம்மை வெளிப்படுத்தினார் தம்மை காண்பித்தார் அவருடைய கடைசி சந்திப்பு தான் மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 16 முதல் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கடைசி சந்திப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய பிரதான கட்டளையை அவர் கொடுப்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஜீசஸ் கிவ்ஸ் த கிரேட் கமிஷன் டு ஹிஸ் டிசைபிள்ஸ் டு த சர்ச் என்று நாம் பார்க்கலாம் இந்த பிரதான கட்டளை இந்த கிரேட் கமிஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது திருச்சபையின் உயிர் மூச்சாக காணப்படுகின்றது இட் இஸ் த வைட்டல் பிரெத் ஆஃப் லைஃப் டேவிட் ப்ரூனர் என்கின்ற ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கின்றார் த சர்ச் எக்ஸிஸ்ட் பை மிஷன் ஆஸ் த ஃபயர் எக்ஸிஸ்ட் பை பர்னிங் எப்படி எரிவதனால் நெருப்பு நிலவுகின்றதோ அதே போல் திருச்சபையும் அருட்பணியினால் அது நிலவுகின்றது இயங்கி வருகின்றது என்றைக்கு இந்த திருச்சபையில் அருட்பணி அங்கே முடங்கி விடுகின்றதோ அன்றைக்கு திருச்சபையும் அங்கே செத்து போய்விடும் என்று நாம் வந்து பார்க்கலாம் த டே த மிஷன் ஸ்டாப்ஸ் த டே த மிஷன் ஸ்டாப்ஸ் த சர்ச் வில் டை இந்த காலை வேறு உங்களோடு கூட இந்த பகுதியிலிருந்து 5 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எ கிரேட் ட்ரூத் ஒரு மாபெரும் சத்தியம் ரெண்டாவதாக எ கிரேட் விஷன் ஒரு மாபெரும் தரிசனம் மூன்றாவதாக எ கிரேட் ட்ரஸ்ட் ஒரு மாபெரும் நம்பிக்கை நான்காவதாக எ கிரேட் டீச்சிங் ஒரு மாபெரும் உபதேசம் ஐந்தாவதாக எ கிரேட் ப்ராமிஸ் ஒரு மாபெரும் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்கலாம் ஆக முதலாவதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது எ கிரேட் ட்ரூத் வசனம் 18 நாம் வந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை குறித்து அவர் இங்கே சொல்லுகின்றார் ஆல் த அத்தாரிட்டி இன் ஹெவன் அண்ட் ஏர்த் இஸ் கிவன் அன்டு மீ என்று அவர் சொல்வதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தையானது இங்கே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆல் த அத்தாரிட்டி இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கரங்களில் வானத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லா அதிகாரத்தையும் அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டவராய் அவர் காணப்பட்டார் என்று நாம் வந்து பார்க்கலாம் இந்த வார்த்தையை யாரால் சொல்ல முடியும் எந்த ஒரு மனிதனாலும் எனக்கு வானத்திலும் பூமியிலும் எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது என்று சொல்ல முடியுமா நிச்சயமாகவே முடியாது இது தேவனால் மாத்திரம்தான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது அதிகாரம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது எதையும் செய்யக்கூடிய அதிகாரம் எதையும்
மாற்றக்கூடிய அதிகாரம் யாரையும் அங்க தாழ்த்தக்கூடிய அதிகாரம் யாரையும் உயர்த்தக்கூடிய ஒரு அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் இயற்கையின் மேல் தம்முடைய அதிகாரத்தை செலுத்துவதை குறித்து நாம் பார்க்கலாம் அவர் காற்றையும் கடலையும் அங்க அமைதிப்படுத்துவதை குறித்து நாம் வாசிக்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்கள் மேல் பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் அவருக்கு இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க வியாதியின் மேல் தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க அசுத்த ஆவிகளின் மேல் தம்முடைய அதிகாரத்தை அங்க வெளிப்படுத்துவது குறித்து நாம் பார்க்கலாம் இன்னும் யோவான் 10 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியம் இந்த ஜீவனையும் கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு அதை திரும்பி எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் அங்கு சொல்வதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆகவே இந்த காலவேளை நாம் பார்க்கின்ற ஒரு பெரிய சத்தியம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் அவருடைய கரங்கள் இருப்பதை குறித்து நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த கொரோனா வியாதிக்கு முன்பதாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா உலக நாடுகளும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு யார் வந்து அதிக வலிமை உள்ள நாடு என்று போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் இந்த ஒரு சிறிய கிருமி நம்முடைய கண்களால் கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சிறிய ஒரு கிருமியின் நிமித்தமாக உலக நாடுகள் எல்லாம் வந்து கலங்கி கொண்டிருப்பதை குறித்து நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த நாள் நாம் பார்க்கும் பொழுது யாருக்குமே வந்து கொரோனா என்றால் அங்கே எனக்கு பயம் இல்லை என்று ஒருவர் நாளும் வந்து சொல்ல முடியாது ஆகவே இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சகலத்தின் மேலும் வந்து அங்க அதிகாரம் இருப்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆக இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலையில நாம் வாழ்ந்து ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சமயத்தில் நாம் இந்த உண்மையை இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதும் இதை அறிக்கை செய்வதும் மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் அவருடைய கரங்களில் இருப்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதும் அதை அறிக்கை செய்வதும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஆகவே இந்த காலவேளும் இந்த முதலாவது சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக ஏ கிரேட் ட்ரூத் ஒரு மாபெரும் சத்தியம் ஒரு மாபெரும் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது ஏ கிரேட் விஷன் இரண்டாவதாக ஒரு மாபெரும் தரிசனத்தை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது வசனம் 19 வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஆக நாம் இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பெரிய ஒரு தரிசனத்தை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் இங்கே எல்லா அதிகாரமும் சகல அதிகாரமும் இந்த கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதி மக்கள் மத்தியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார் இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய தரிசனமானது அங்கே விசாலமான ஒரு தரிசனமாக அது காணப்படுகின்றது இட் இஸ் அ லார்ஜ் விஷன் ஏ ஹியூஜ் விஷன் என்று நாம் வந்து பார்க்கலாம் அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் கொள்கின்ற ஒரு தரிசனமாக காணப்படுகின்றது மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்தில் இதே காரியத்தை நம்மால் வாசிக்க முடிகின்றது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் டு எவ்ரி கிரீச்சர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு சொல்வதை குறித்து நம்மால் வாசிக்க முடிகின்றது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய தரிசனமானது மிகவும் விசாலமான ஒரு பெரிய ஒரு தரிசனமாக மாபெரும் தரிசனமாக காணப்படுகின்றது யோவான் 3 அதிகாரம் 16 வசந்த வாசிக்கும் பொழுது
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் யூதர்களுக்காக மாத்திரம் வரவில்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் வந்து பார்க்கின்றோம். அவர் அதிகமாக ஆண்டவர் இந்த உலகத்தை நேசித்தார் என்று நம்மால் வாசிக்க முடிகின்றது. நமக்கு முன்பதாக வாழ்ந்த மக்கள், நம்மோடு வாழ்கின்ற மக்கள், நமக்கு பிறகு வாழ்கின்ற மக்கள் எல்லா அனைவருக்காகவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுப்பதை குறித்து நாம் வந்து பார்க்கலாம். ஆகையோட தரிசனமானது மகா விசாலமான ஒரு தரிசனம், மகா பெரிய ஒரு தரிசனமாக காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் வந்து பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டை குறித்து நாம் வந்து வாசித்து வருகின்றோம். ஒரு மனுஷன் வந்து கொரோனா வியாதியிலிருந்து அவன் மீண்டு வருது. அவனுடைய இரத்தத்தில் இருக்கின்ற பிளாஸ்மாவை எடுத்து மற்ற அங்கே கொரோனா வியாதியால் அங்கே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அந்த பிளாஸ்மாவை செலுத்தும் பொழுது அவர்கள் குணமடைகின்றார்கள். இதே போல கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் இந்த உலகத்தில் எல்லோ ஃபீவர் என்று அதை நாம் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 மக்களை வந்து அந்த வியாதி அங்கே அழித்து போடுமாம். அந்த வியாதி ஒரு முறை எல்லோ ஃபீவர் வந்துவிட்டால் அது நிச்சயமாக வந்து அது மரணத்துக்கு அடையாளம். அதுலேருந்து ஒருவனும் வந்து அங்கே தப்பிக்க முடியவில்லை. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரை கிடையாது, எந்த விதமான தீர்வு கிடையாது என்று எல்லாம் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் அங்கே கலங்கினார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபன், அந்த அசிபி என்கின்ற மனிதன், அவன் சுகம் பெற்றுக்கொண்டான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய சரீரத்தில் அவனுடைய இரத்தத்தில் இருந்து அங்கே சிரமை எடுத்து அவர்கள் அந்த எல்லோ ஃபீவருக்கான அங்கே ஒரு தடுப்பு ஊசியை, அந்த தடுப்பு மருந்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அது நிமித்தமாக அநேக லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அங்கே ஒரு அசபி நிமித்தமாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இதுவரை வந்து அந்த வியாதியிலிருந்து காக்கப்படுகின்றார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒருவர் அவர் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தின நிமித்தமாக இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது முழு உலகத்தை ரட்சிக்க அவருடைய வல்லம், அவருடைய இரத்தமானது அது வல்லமை உள்ள இரத்தமாக காணப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய தரிசனமானது மிகவும் வந்து பெரிய ஒரு தரிசனமாக, மிகவும் விசாலமான ஒரு தரிசனமாக காணப்படுகின்றது. ஆண்டவருடைய விருப்பம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களும் அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு திருச்சபையாக நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கின்றது? இந்த நம்முடைய திருச்சபை குறித்து நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்தை குறித்து நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கின்றது? ஆண்டவரை குறித்து அறியாத மக்களை குறித்து நம்முடைய தரிசனம் எப்படி காணப்படுகின்றது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய தரிசனமானது மிகவும் வந்து ஒரு குன்றி போன ஒரு தரிசனமாக காணப்படுகின்றது. வி டோன்ட் திங்க் பிக். நாம் வந்து பெரிய ஒரு தரிசனத்தை வந்து நாம் காண்பது கிடையாது. நம்முடைய திருச்சபை மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும் என்று யோசிக்கின்றோம். நம்ம திருச்சபை மாத்திரம் நிரம்பினால் போதும் என்று நாம் யோசிக்கின்றோம். இந்த காலையில் நாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காரியம், ஆண்டவர் தம்முடைய பிரதான கட்டளையில் அவர் இங்கே தம்முடைய ஒரு மாபெரும் தரிசனத்தை வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சென்று சேர வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை துரிப்பதை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது. மூன்றாவதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது ஏ கிரேட் ட்ரஸ்ட், ஒரு மாபெரும் நம்பிக்கை குறித்து நம்மால் வாசிக்க முடிகின்றது. வசனம் 19 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் இங்கே சீஷர்களுக்கு அங்கே சொல்லுகின்றார். ஆண்டவர் இங்கே திருச்சபைக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது. இங்கே ஆண்டவர் உடைய தரிசனமானது மகா விசாலமான ஒரு தரிசனமாக காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கின்ற கருவியை பார்க்கும் பொழுது இங்கே பலவீனமான பாண்டங்கள், அது மாத்திரம் கிடையாது, நம்பத்தகாத மனிதர்களை நம்பி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை அவருடைய கரங்களை கொடுப்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம்.
God entrusted the huge vision to mere men என்று நாம் பார்க்கலாம். ஆண்டவர் தம்முடைய மகா பெரிய தரிசனத்தை அங்கே சாதாரண மனுஷராகி நம்மை நம்பி நம்முடைய கரங்களில் அந்த ஒரு பொறுப்பை கொடுப்பதை குறித்து நாம் வாசிக்க முடிகின்றது. ஒரு கற்பனை கதை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரதான கட்டளையை கொடுத்த பிறகு அவர் பரத்துக்கு ஏறி அவர் செல்கின்றார். அங்கே பரத்துக்கு ஏறி அங்கே பிதாவின் சமூகத்தில் அவர் செல்லும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் அங்கே ஆண்டவரை நோக்கி விரைந்து வருகின்றார்கள். அவரை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து ஆக விசாரிக்கின்றார்கள், ஆண்டவரே நீ உலகத்துக்கு போய் ஊழியத்துக்காக சென்றீரேன், அந்த ஊழியம் எப்படி இருந்தது, உங்கள் நோக்கம் நிறைவேறினதா, அங்கே நிறைவேறவில்லை என்று விசாரிக்கின்றார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூலோகத்துக்கு அங்கே செய்த ஊழியங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றார். அதுக்கு பிறகு அந்த தேவ தூதர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்கள், இதற்கு பிறகு என்னது, வாட் இஸ் நெக்ஸ்ட் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து என்னுடைய சீஷர்கள் அவர்கள் செய்வார்கள், அவர்கள் தேசம் எங்கும் அவர்கள் உலகத்தின் கடைசி பரியந்தமும் என்னுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பார்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அப்பொழுது அதை கேட்ட அந்த தேவ தூதர்கள் அங்கே அதிர்ச்சி கொள்கின்றார்கள். அந்த தேவ தூதர்கள் அங்கே ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நம்பத்தகாத மனிதனுடைய கையில் எப்படி உலோபர பெரிய பொறுப்பை நீர் கொடுத்து விட்டீர் என்று அங்கே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அவர்களை நம்புகின்றேன், ஐ ட்ரஸ்ட் தம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய தரிசனம் ஆண்டவருக்கு உண்டு. அந்த தரிசனத்தை நம்முடைய கரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆர் வி லிவிங் வர்தி ஆஃப் தட் ட்ரஸ்ட், நாம் வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் வாழ்கின்றோமா என்று சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய ஆண்டவராகிய இந்த பிரதான கட்டளையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளையை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்கின்றோமா என்று சற்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இந்த பிரதான கட்டளை, அந்த அவருடைய நம்பிக்கையை நாம் எப்படி அங்கே நிறைவேற்றுவோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் புறப்பட்டு போக வேண்டும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் கோ என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது புறப்பட்டு போ என்கின்ற வார்த்தையானது இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புறப்பட்டு செல்கின்றதை குறைக்கின்ற அது குறிக்கின்றது. எப்படி வந்து ஒரு எப்படி சிறு பிள்ளைகள் அங்கே தங்களுடைய பள்ளிகளுக்கு புறப்பட்டு செல்வார்களோ, எப்படி வாலிபர்கள் தங்களுடைய கல்லூரிக்கு புறப்பட்டு செல்வார்களோ, எப்படி வந்து பெரியவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு புறப்பட்டு செல்வார்களோ, எப்படி நாம் வந்து மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு செல்கின்றோமோ, நம்முடைய வேலைகளுக்கு நாம் செல்கின்றோமோ, அதே போல் புறப்பட்டு செல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் வந்து சகல ஜாதிகளுக்கும் அங்கு சுவிசேஷத்தை நாம் வந்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நாம் ஒவ்வொரு நாள் வந்து செய்கின்ற வேலைகளில் அங்கே நாம் சந்திக்கின்ற ஜனங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஸோ இன் அவர் எவ்ரிடே வாக், வி ஷுட் ஷேர் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று ஆண்டவர் இங்கே விரும்புவதை குறித்து நாம் இங்கே பார்க்கலாம். ஆகவே இது வந்து ஒரு கடினமான ஒரு காரியம்தான். நாம் எப்படி வந்து ஒரு அறியாதவர்களிடத்தில், எப்படி வந்து மற்ற தேவர்களை வணங்குகின்றவர்களிடத்தில் நாம் எப்படி ஆண்டவரை குறித்து பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நாம் வந்து சிந்திக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை இன்றைக்கு யாரிடத்திலாவது நான் வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் வந்து சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான வழி வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் சுவிசேஷத்தை வந்து மற்றவர்களுக்கு சொல்வது நம்மேல் விழுந்த கடமை மாத்திரம் கிடையாது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டாயம் மாத்திரம் கிடையாது, அது ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் தம்முடைய இந்த பெரிய சுவிசேஷத்தை நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த ஒரு பெரிய நம்பிக்கைக்கு நாம் வந்து பாத்திரமா இருக்கின்றோமா இல்லையே என்று சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் அவர் சொல்லுகின்ற காரியமானது,
சகல ஜாதிகளையும் சீஷராக வேண்டும் சொல்கின்றார். சீஷராக வேண்டும் என்று ஒரு இது எளிதான விளக்கம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வந்து ஜனங்களை மாற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பண்புகள் அவர்களிடத்திலிருந்து காணப்பட வேண்டும். அதான் சீஷராக்குதல். அங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி அங்கே ஜனங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வந்து மாற்ற வேண்டும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். நான்காவதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது ஏ கிரேட் டீச்சிங், ஒரு மாபெரும் உபதேசத்தை குறித்து நம்மால் வாசிக்க முடிகின்றது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது வசனம் 20 நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியமானது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், டீச் தெம் எவ்ரிதிங் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த யாவற்றையும் வந்து போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு நாம் வந்து திருச்சபைகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்று என்ன என்று பார்க்கும் பொழுது அநேக திருச்சபைகளிலும் இன்னும் டிவி ஊழியர்கள் நாம் வந்து பார்க்கும் பொழுது அங்கு அதிகமாக வந்து பிரசங்கிக்கப்படுகின்ற ஒரு காரியமானது ஆசீர்வாதம் என்று நாம் வந்து பார்க்கலாம். அதை தான் வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்று சொல்லுவார்கள். அது நிமித்தமாக தான் வந்து இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, இன்னைக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் பின்மாற்றம் அடைவதற்கு ஒரு பெரிய காரணம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அங்கே விரும்புகின்ற காரியமானது அங்கே ஆண்டவர் என்னை எப்பொழுதும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த போதனையை மாத்திரம்தான் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் வேதாகமத்தை நாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆறுதலான வார்த்தையும் உண்டு, அன்பான வார்த்தையும் உண்டு, ஆசீர்வாதமான வார்த்தையும் உண்டு, அதே நேரத்தில் அங்கே கடிந்து கொள்கின்ற வார்த்தையும் உண்டு. அதே நேரத்தில் நாம் வந்து பார்க்கும் பொழுது நம்ம கண்டிக்கின்ற வார்த்தைகளும் உண்டு என்று நம்மால் வாசிக்க முடிகின்றது. இன்னும் யோவான் 16:33 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உபத்திரம் உண்டு என்று சொல்லுகின்றார். இன்னும் லூக்கா 21:10-11 பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அங்கே ஜாதிக்கு விரோதமாய் அங்கே ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் அங்கே ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் இன்னும் பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சியும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்வதை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது. இன்றைக்கு நம்மத்தில் இந்த கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் வந்திருக்கின்றது. ஆகவே இதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து நாம் வந்து ஜெபிக்க வேண்டும். இதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் 2:7-17 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அங்கே ஜெபிக்கும் பொழுது நான் அவருடைய தேசத்திற்கு சேமத்தை அனுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆங்கிலத்தை வாசிக்கும் பொழுது ஐ வில் ஹீல் தேர் லேண்ட் என்று சொல்லு. அங்கே வியாதிகள் இருக்கும் பொழுது அங்கே வியாதியை நான் எடுத்து போடுவேன் என்று, அங்கே சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே கண்டிப்பாக நாம் வந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் மாத்திரம் போதுமா? இஸ் இட் இனஃப் டு ப்ரே? கண்டிப்பாக கிடையாது. நான் ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, இந்த இக்கட்டான சமயத்தை நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். தேர் இஸ் டைம் தேர் திஸ் டு ஷோ காட்ஸ் லவ் டு தி பீப்பிள். ஆண்டவருடைய அன்பை நாம் வந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு இதை காட்டிலும் நமக்கு நல்ல நேரம், ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. மத்தேயு 25:35 நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே இந்த காலை வேளை நாம் வந்து
இந்த கொரோனா நிமித்தமாக எத்தனையோ மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்களுக்கு அங்கே உண்ணுவதற்கும் அங்கே உணவு இல்லை என்று வந்து பார்க்கின்றோம். எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே வந்து வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே இங்கே ஆண்டவர் வந்து நம்மிடத்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், இப்படிப்பட்ட சமயத்தில் நான் ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, நாம் நம்முடைய சக நம்மளோடு இருக்கின்ற சக சகோதரர்களுக்கு அங்கே சக மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான வசனங்கள் அதை தான் வந்து நமக்கு அழுத்தமாக சொல்லுகின்றது. நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடந்த வாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய போதகர் ஆருண் அவர்கள் அங்கே ஐஸ்வர்யாவை குறித்து லாசரை குறித்து அவர் பிரசங்கம் செய்திருந்தார். ஒரு வேத வல்லுநர் இப்படியாக சொல்லுகின்றார், த ரிச் மேன் வாஸ் இன் த ஹெல் ஃபார் நாட் வாட் ஹி ஹஸ் டன் பட் ஃபார் வாட் ஹி டிட் நாட் டூ. அந்த ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்தில் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், அவன் இந்த உலகத்தில் அவன் செய்த காரியங்களுக்காக கிடையாது, அவன் செய்யாத காரியங்களுக்காக அவன் அந்த நரகத்தில் காணப்பட்டான் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவனுடைய வீட்டுக்கு முன்பதாக இருந்த லாசருக்கு ஒரு நாளும் உதவி செய்யவில்லை என்று நாம் வந்து பார்க்க, அவனுடைய தேவையை சந்திக்கவில்லை என்று பார்க்கின்றோம். அது நிமித்தமாக தான் வந்து அவன் அங்கே தரித்திரத்திற்கு அங்கே தரித்திரனுக்கு இறங்காமல் காணப்பட்டான். அதே நிமித்தமாக தான் வந்து அவன் நரகத்தை தண்டிக்கப்பட்டான் என்று நாம் வந்து வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களை, இந்த நாவலும் வந்து எத்தனையோ பேர் வந்து அங்கே அத்திய அவசிய தேவை இல்லாமல் வந்து இன்றைக்கு காணப்படுகின்றார்கள். நம்முடைய ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் வந்து சரியான சமயம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த காரியத்தை கட்ட விரும்புகின்றார். அப்படிப்பட்ட அந்த அன்பை, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதை ஆண்டவர் விரும்புகின்றார். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதை கர்த்தர் விரும்புகின்றார். கண்டிப்பாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் வந்து இந்த கொரோனா நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்று நாம் வந்து கண்டிப்பாக ஜெபித்திருப்போம். ஆனால் கர்த்தர் நாம் இந்த ஜெபித்தால் மாத்திரம் போதாது, இதை குறித்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கண்டிப்பாக வந்து நாம் இந்த சமயத்தில் ஆண்டவருடைய அன்பை நாம் வந்து வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் வந்து காணப்பட வேண்டும். வி ஷுட் ஷோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட் டு அதர்ஸ். ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதுவரை நம்முடைய திருச்சபை நிமித்தமாக 2 முறை நாம் வந்து உதவி செய்திருக்கின்றோம். இந்த முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, திருச்சபையில் இல்லாதவர்களுக்கு நாம் வந்து ஆண்டுடைய அன்பை குறித்து நாம் வந்து சொல்ல வேண்டும். ஆண்டுடைய அன்பை நாம் வந்து வெளிப்படுத்த வேண்டும். மதர் தெரேசா இப்படியாக மதர் தெரேசா அம்மையார் இப்படியாக சொல்லியிருக்கின்றார், கிவிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். கொடுக்கின்ற கரங்கள் ஜெபிக்கின்ற கரங்களை பார்க்கிலும் மேலானவைகள் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கிவிங் ஹேண்ட்ஸ் ஆர் பெட்டர் தென் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். ஏனென்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ நாம் வந்து ஜெபிப்பதை மாத்திரம் நாம் வந்து நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நாம் நினைக்கின்றோம் நாம் ஜெபித்தால் மாத்திரம் என்று நாம் நினைக்கின்றோம். நிச்சயமாக கிடையாது. நாம் ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலை நாம் வந்து மற்றவர்களுக்கு நாம் வந்து கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய ஈசிஐ சிஐட் நகர் திருச்சபையார் அனைவரும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை குறித்து நாம் வந்து 3வது முறையாக திருச்சபையிலிருந்து நாம் வந்து மற்ற மக்களுக்கு நாம் வந்து உதவி செய்ய வேண்டும். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, நம்முடைய திருச்சபையில் அங்கே அங்கம் வைக்காதவர்களுக்கு நாம் நிச்சயமாக நாம் வந்து உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டுடைய அன்பை நம்மால் அங்கே வெளிப்படுத்த முடியும். அப்பதான் ஆண்டுடைய அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும். 5வதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது எ கிரேட் ப்ராமிஸ், ஒரு மாபெரும் வாக்குத்தத்தை குறித்து நம்மால் இங்கே வாசிக்க முடிகின்றது. வசனம் 20 நாம் வந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியமானது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். ஐ வில் பி வித் யூ டில் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லுகின்றார். டில் த எண்ட் ஆஃப் த ஏஜ் என்று அவர் சொல்லுகின்றார். இவர் யார் என்று பார்க்கும் பொழுது வசனம் 18 நாம் வந்து வாசிக்கும் பொழுது
அங்கே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர், சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியமானது, நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், எப்பொழுதும் எப்பொழுதும் ஆல் த டைம் உங்களை விட்டு அங்கே விலகாமல் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க போகிறேன் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். மத்தேயு 1 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்கே மத்தேயு 1:23 இம்மானுவேல் காட் வித் அஸ், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த அதிகாரம் இந்த புத்தகம் துவங்குகின்றது. இந்த மத்தேயு 28 கடைசி வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களோடு கூட சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர். நன்மையிலும் சரி தீமையிலும் சரி, நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சரி, நாம் துக்கமாக இருக்கும் பொழுதும் சரி, நாம் அங்கே வியாதியில் இருக்கும் பொழுதும் சரி, நாம் அங்கே பலனோடு இருக்கும் பொழுதும் சரி, நாம் அங்கே நம்முடைய உயர்விலும் சரி தாழ்விலும் சரி, இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி, சதா காலமும் அவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர். எபிரேயர் 13:5 பார்க்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிய ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த காலை வேளையில் 5 காரியங்களை குறித்து நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவருடைய பிரதான கட்டளை முதலாவதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் சத்தியம், எ கிரேட் ட்ரூத். ரெண்டாவதாக எ கிரேட் விஷன், ஒரு மாபெரும் தரிசனம், ஆண்டவருடைய தரிசனம். அது மிகவும் பெரிதாக காணப்படுகின்றது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்கு திருச்சபையான தம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, எ கிரேட் ட்ரஸ்ட் என்று பார்க்கின்ற ஒரு மாபெரிய ஒரு நம்பிக்கை, நம்மை நம்பி கர்த்தர் அந்த நற்செய்தியை நம்முடைய கரங்களை, திருச்சபையின் கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். திருச்சபையானது அந்த கடமையை உணர்ந்தவர்களாக, கர்த்தர் நம்ம வைத்திருக்க நம்பிக்கை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். 4வதாக பார்க்கவே கிரேட் டீச்சிங், ஒரு மாபெரும் உபதேசம். இந்த உலகத்தில் வந்து நமக்கு ஆசீர்வாதங்களும் உண்டு, அதே நேரத்தில் வந்து நமக்கு தீங்கும் உண்டு. உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு என்று நாம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உபத்திரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதுதான் நம்முடைய கடமையாக காணப்படுகின்றது. ஜபிப்பது மாத்திரம் கிடையாது, நாம் கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 5வதாக நாம் வந்து பார்க்கும் பொழுது எ கிரேட் ப்ராமிஸ், ஒரு மாபெரிய வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மோடு கூட எல்லா சமயங்களிலும், எல்லா உயர்விலும் சரி தாழ்விலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவராய் காணப்படுகிற கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது திரையிலே தோன்றுகிற வங்கி கணக்கிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்கலாம். அதற்கான வழிகள் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் யாவரும் நம்முடைய இசை பாடல் புத்தகத்தில் 311 பாடல், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்கிற பாடலை நாம் பாடுவோம். Thank you.
கேட்ட வார்த்தைகளுக்காக படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரே சமூகத்தை நோக்கி நன்றி சொல்லி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் நாங்கள் அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய நாமத்தை மேய்ப்படுத்த உம்முடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு நீர் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சத்திய வசனத்தின் மூலமாக தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை இன்னும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் படைத்திருக்கிற எங்களுடைய காணிக்கைகளை ஏற்று நீர் அங்கீகரிப்பீராக. இதற்குரிய பலனை இந்த வறட்சி நிறைந்த காலங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. குறிப்பாக இந்த ஆராதனை வேளையிலே பல்வேறு தேவைகளோடு பலவீனத்தோடு எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த ஆராதனையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை தொடுவீராக. சுகம் வேண்டியவர்களுக்கு சுகத்தை தாரும். உம்முடைய பலனை எதிர்பார்த்து ஜெபிக்கிறவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, தங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறதான கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மாற வேண்டும் என்று பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை கடவுளே கேட்டு நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமூகத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஒரு நாளும் எங்களுடைய ஜெபங்களை தள்ளாத கடவுள், நீர் ஒரு விசையாய் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவரை மாற்றி நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துவீராக. இந்த வாரத்திலே ஆண்டவரே, தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளை உங்களுடைய நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மகிமையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே தந்து இந்த புதிய ஆண்டிலே மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய தேசத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்திய தேசத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படியாய் மாபெரும் எழுப்புதலை நோக்கி நாங்கள் கடந்து செல்லவும். தீமைகள் யாவும் தேசத்திலிருந்து அகன்று போய் ஆண்டவரே தேசத்திலே பரிசுத்தமும் தேசத்திலே செழிப்பும் ஆரோக்கியம் உண்டாகும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய அனைத்து ஊழியங்களையும் கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஈசிஐ சிஐடி நகர் திருச்சபையை ஆசீர்வதியும். தலைமை போதகருக்காக, மூப்பர்களுக்காக, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வயோதெய்வத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வீக கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் நம்முடைய ஆரோக்கியம் சுகம் பலன் ஒவ்வொருவருடைய வாழ்விலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் உண்டாகிற சகல துதி கன மகிமையை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவனாகி கர்த்தர் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். எல்லா துதிய கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளெஸ் யூ.